போகலாமா? இல்லை நான் வரல, எனக்கு ஒர்க் இருக்கு. சரி ஓகே, ஃப்ரீ ஆகிட்டு சொல்லு, நான் டிக்கெட் புக் பண்ணுறேன், ஈவினிங் படத்துக்கு போகலாம். ஏன் அந்த டைமில் உனக்கு வேறு வேலையே இருக்காதா? மேபி வாய்ப்பு இருக்கு, பட் எனக்கு அதை விட இதான் ரொம்ப முக்கியம். ஏண்டா நீ குளிச்சுட்டு போது நான் கால் பண்ணா ட்ரெஸ் கூட போடாமல் அப்படியே வந்துருவேன். என்ன உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் தப்பாடி? அப்படி நினச்சா தப்பு இல்லை, நான் வேறு எங்க கூடயே போயிடுவேன் நினைக்கிறல, அதுதான் தப்பு. சரி ஓப்பனாக கேட்குறேன், உன வர ரமேஷோட வெளில அவுட்டிங் பண்ணல, அப்போ மட்டும் உனக்கு டைம் இருந்துச்சா? அன்னைக்கு மட்டும் உன்னோட வாழ்க்கையில் 5 மணி நேரம் சேர்த்து சுத்துச்சா என்ன? டேய் டேய் இங்கே வாடா, இங்கே வா, நில்லு வா. இன்னைக்கு இந்த ரோட்லேயே நின்று வண்ணா லேட் ஆனாலும் பரவாயில்ல, இங்கே எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலாம். அவன் என்னோட டீம்மேட், சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணுறோம், ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். சரி நான் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன், உண்மையை மட்டும் சொல்கிறியா? அது கொஞ்சம் கஷ்டம்தான், நல்ல போய் சொல்லாமல் சொல். ம், அவன் உன்கிட்ட என்ன இன்டென்ஷனில் பழகிறான்னு சொல்லி உனக்கு தெரியாதா? தெரியும்டா மயிறு, எவன் என் கூட எப்படி பழகிறான்னு கூட எனக்கு தெரியாதா? இது வரைக்கும் அவனை அடித்து என்னோடய 4 செருப்பு பிஞ்சிருச்சு, தோ இது என்னோட 5வது செருப்பு. இதை ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? என்ன மைத்துக்கிட உன்ட்ட சொல்லணும்? எனக்கு கூர்க்கா வேலை பார்க்கறதுக்கு எனக்கு தெரியாமல் எங்கப்பட்ட சம்பளம் வாங்குறியா என்ன? எனக்கு பசிச்சா எனக்கு சாப்பிட தெரியும். அப்புறம் என்ன எதுக்கடி லோ பண்ண? கேரிங்கிற பேரில் என்னை கோழையாக்காத. இங்கே பாரு, அறிவாளித்தனமாக பேசுகிறேன்னு நினச்சிட்டு அரைக்கு இருக்குத்தனமாக பேசாத, என் காதுக்கு மட்டும் கை இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, சப்பு சப்புன்னு இழுத்துருக்கும். உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிற தப்பா? ஏண்டா தண்டக்கரமாந்தோம், நம்ம லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து என்னைக்காவது 4 மணி நேரத்துக்கு மேலே என்ன தூங்க விட்டுருக்கியா? ஆந்தைக்கப்புறம் அதிகமாக நைட்டில் நம்ம 2 பேர் மட்டும்தான் முழிச்சிட்ருப்போம். யோபா என்னடி வாய், இது நல்ல 1 கோடி பொய்யை எடுத்துகிட்டு வந்து என் 2 காதலையும் அடைக்காத, புழுகினி புழுகினி. ஃபஸ்ட்டு ஒரு 25 வயசு பையன் மாதிரி நடந்துக்கோ. நான் நடந்துக்கிறதுல என்ன நோட்டேன்? நம்ம லவ் பண்ண ஸ்டார்டிங்கில் நீ என்னை வெளியே கூப்பிட்டப்போ எனக்கு பீரியட்ஸ், எனக்கு உடம்பு வலி வர முடியாதுன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஆமாம், இப்போ அதுக்கு என்ன, அதுக்கு நீ என்ன பண்ண? என்ன பண்ண? நேராக கோயிலுக்கு போய் யாழ் பீரியட்ஸ்னால உடம்பு வலி, இனி அவள் பீரியட்ஸே ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கல, இவன்டா பண்ணுவோம் இந்த மாதிரி. சரி அதை விடு, நான் உன்னை 1 நாள் ரெஸ்டாரண்ட் வா போகலாம் அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டேன், அதுக்கு நீ என்ன சொன்ன? எனக்கு கால் எடுத்துக்கிச்சு, கை எடுத்துக்கிச்சு, உடம்பு முடியல, அதனால நான் வரல அப்படின்னு நீ சொல்ல. என்னைக்கு? April 1. ஆமாம் சொன்னேன், அதுக்கு என்ன? போ அன்னைக்கு அதே நாள் நைட்டு அதே ரெஸ்டாரண்ட் பெல்ல உன்னோட ஸ்கூட்டி நின்றுச்சு, அது உன்னோட ஸ்கூட்டி தான் நானும் உத்து பார்க்கலான்னு சொல்லி கிட்ட போனேன், அதில் 2 ஹெல்மெட் இருந்துச்சு. அப்போ உன்னை யாருது? எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஒரு ஆள் தான். யாரு? என்னை பெத்து போட்டாங்களே, அதனால தான் இன்னைக்கு நடு ரோட்டில் நின்று நாய் மாதிரி உன்ட்ட குழச்சிட்டு இருக்கேன். எங்க அம்மாடா? சரி அதை விடு, உன்னோட பர்த்டே அன்னைக்கு உன்னை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக உன்னோட பேஜுக்கு நான் வந்தேன், ஆனா உன் ரூமுக்கு வெளில 12 மணிக்கு மேல ஒரு பையனோட செருப்பு கிடந்தது, அப்ப அது யாருது? எப்பா டே, அது எங்க அப்பாடா. ஓ, அப்ப உன் மேலயும் தப்பு இல்ல, என் மேலயும் தப்பு இல்ல. சரி அப்ப சாரி நீ சொல்றியா இல்ல நான் கேக்கட்டா? நானே கேட்டு தொலைறேன், மன்னிச்சுக்கோ. ஏய் நில்லு, ஒருவேளை நம்ம கல்யாணம் ஆச்சுன்னா, ஒருவேளை உனக்கு 90 வயசு ஆகும்போது இதே சாரியை தூக்கிட்டு வந்து என்கிட்ட சொல்லி காட்டுவேன், அதனால தயவு செஞ்சு இந்த சாரியை நீயே வாங்கிக்கோ. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது, இத்தோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். இதுக்கு மேல என் பின்னாடி வந்த அடிச்சிருவன் சொல்லிட்டேன். பேசாம விக்கிய பிரேக்அப் பண்ணலான்னு இருக்கேன். விக்கிவா? ஏன், நல்லா தானே போயிட்டு இருக்கு? அவங்க கூட ஸ்வீட் தானே, அப்புறம் என்ன? எவ்வளோ ஸ்வீட்டா இருந்தாலும் ஒரே டைம்ல 2 கிலோ அல்வாவும் வாயில திணிச்சா திகட்டுமா திகட்டாதா? கேரிங்ன்ற பேர்ல சாவடிக்கிறாண்டி. அதனால என்ன, கேரிங் தானே ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப முக்கியம். இங்க பாரு, கேரிங் வேற டாமினேஷன் வேற, இதனால் எங்கள் 2 பேத்துக்குள்ளே எவ்வளோ சண்டை வந்திருக்கு தெரியுமா? இந்த சண்டை மட்டும் இல்லாமல் இருந்தால் எங்கள் ரிலேஷன்ஷிப் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். சண்டை இல்லாமையா? சரி சரி ஓகே, நான் உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் பண்ணுறியா? என்ன? உங்ககிட்ட ஒரு ப்ராஸ்டியூட் வந்து, நான் ரொம்ப நாளாக ப்ராஸ்டியூட்டாக இருக்கேன், பட்
நான் ஸ்டில் பியூர் வெர்ஜின் அப்படின்னு சொன்னா நம்பவியா? சச்சு, அது எப்படி பாசிபிள்? அதே மாதிரி தான், இதுவும் இம்பாசிபிள். சண்டை இல்லாமலாம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவே முடியாது. என்னடி உளர்ற? உனக்கு புரியற மாதிரியே சொல்கிறேன். உன்னோட 23 வருஷம் ட்ராவலில் நீ எவ்வளோ பசங்களை பார்த்துருப்ப. அதில் ரேண்டமாக ஒரு 10 பசங்க கிட்ட அவங்க பண்ணுற ஏதோ பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள்னால அந்த ஷார்ட் டைமில் குட்டி குட்டியாக லவ் வந்திருக்கும். அதுக்கு பேர் தான் க்ரஷ். சரி, அதை விட. பட் ஒருத்தவங்க மேலே மட்டும்தான் க்ரஷ், ஹோப், செக்யூரிட்டின்னு இந்த மாதிரி லவ்க்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வரும். அவங்க கூட தான் நம்மளும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு நினைப்போம். அந்த 10ல ஒருத்தவனா இருக்கவன்ட்ட இறங்கி போறதுல என்னடி தப்பு இருக்கு? வெறும் வாயால இவ்வளோ ஈஸியா பேசலாம்னு உன்கிட்ட கத்துக்கலாம். பேசுறது ஈஸி, பட் இருந்து பார்த்தாதான் தெரியும். 100% ஒத்துக்கிறேன். ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஆனா அதே சமயம் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம பியூரா லவ் பண்றதுக்கு நம்ம அவ்வையாரும் கிடையாது, அன்னை தெரசாவும் கிடையாது. இப்போ என்னடி பண்றது? யோசி, திரும்ப போய் பேசு, மறுபடியும் சண்டை போடு, அப்பயும் செட் ஆகலன்னா செத்துரு. என்னடி என்ன நொன்னடி, அப்படி இவ்வளவு தூரம் சொல்ற, திரும்ப என்ன பண்றதுன்னு ஏன்டே வந்து கேக்குற? இப்ப சாவடி போடி. என்னவா இருக்கும்? என்ன செருப்படியோ? திரும்பி வந்தா செருப்பால் அடிப்பான்னு சொல்லிட்டு போயிட்டாடா. சொல்லு, நான் பேச சொன்னேன் செருப்பால் அடிப்பான்னு. லூசு மாதிரி வளராம ஐடியா இருந்தா சொல்லா. டேய், லவ்ன்றது ஜிப்பில் மாட்டேன் சட்டி மாதிரி, அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் நான் சட்டியே போடுறதில்ல. டேய், என் லவ்வும் சட்டியும் ஒன்றாடா. அது எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ரெண்டுமே ஒன்று. டேய், உருப்படியாக ஏதாச்சும் ஐடியா இருந்தால் கொடுறா. அது தெரிஞ்சா நான் ஏன்டா அம்மனை கொண்டு சுத்த போகிறேன்? லைட்டாக பண்ணிட்டு போகிறேன், அப்போ தான் நீ எழுதுறது யாருக்கும் தெரியாது. ஆளு நல்லா சந்தோஷமா. நீ அழும்போது ஏன் வந்து லைட் ஆன் பண்ணுறானோ அவன் டிம்மி. சந்தோஷமா இரு, பாய். அண்ணே, திருவான்மையு ரேஷ்மா, Thank you.
அவ்வளோதானா? ஹாய் ரேஷ்மா. சரி ஓப்பனாக கேட்குறேன், உன வர ரமேஷோட வெளில அவுட்டிங் பண்ணல? பாஸ் கொஞ்சம் தள்ளுங்க, இங்கிட்டு பாஸ் இங்கிட்டு வாங்க. நாலு செருப்படி வாங்கியும் நீ இன்னும் திருந்தல. எப்படி இருக்கீங்க? எங்க ரெண்டு நாள் ஆஃபீஸ் பக்கமே வரல, எவ்வளோ ஃபீல் ஆயிடுச்சு தெரியுமாங்க. நீங்கள் ஏன் வரலன்னு மேனேஜர்கிட்ட போய் கேட்டேங்க. பரவாயில்ல விடுங்க. ஆனால் நேற்று நைட்டு 12 மணிக்கு ஒரு சோகப்பாட்டு போட்டிருந்தீங்க பாருங்க, அதை பார்த்து நான் சோகமாயிட்டேங்க. அண்ணா ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. அண்ணா அண்ணா நிறுத்துங்க. என்னாச்சுங்க? வெயிலா இருக்கு, கொஞ்சம் இப்படி தலைக்கோங்க. உட்காருங்க, இங்க உட்காருங்க. பாஸ் கொஞ்சம் என்னங்க ஆச்சு ரேஷ்மா, அங்கே உட்காந்துருக்கலாம்ல, நான் வேணா இழுத்துட்டு இருப்பேன், யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஏங்க என்னங்க உங்களுக்கு இப்படிவே இருக்குது, நீங்கள் எங்கே இந்த மாதிரி ஆட்டோலாம் வரீங்க? நான் வேணா கேப் புக் பண்ணுமா, நம்ம ஏசியில் போவோம். ஆ ரேஷ்மா, என்கிட்ட வாட்ச் இல்லை, டைம் என்னாச்சு? அம்மா கேள்ற யாருக்கு? உனக்கு. ஏங்க யாரோ அடிக்கிறாங்க, இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? அண்ணா ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, நான் இங்கே தான் இறங்கணும். என்னங்க ஆச்சு ரேஷ்மா? ரேஷ்மா என்னங்க ஆச்சு ரேஷ்மா? நான் வேணா கூட இல்ல, வர்ணா கயிறு விழுந்துட்டு போய் பாரு. பாஸ் எல்லாம் போறதே இல்ல. பாஸ் இல்ல, நாள் போய் பாரு. ரேஷ்மா ஒரு நிமிஷம். அவன் வந்துட்டு வந்து எவ்வளோ வழியா, நீ ஏதாச்சும் ரியாக்ட் பண்றியா அப்படின்னு நான் எதுவும் கேட்க மாட்டேன். நீ சுரேஷ் ரமேஷ் அப்படின்னு யார்ட்ட வேணாலும் பேசிக்கோ, நான் தப்பாலாம் நினைக்கவே மாட்டேன். அப்புறம் எது கோட்டோவில் அவனை தள்ளி விட்டுட்டு வந்த அது கோவம்? நான் தான் அன்னைக்கு சொன்னல உன்னால திருத்தவே முடியாதுன்னு. நான் என்ன பண்ணுறது, என்னால் என்னை மாற்றிக்கவே முடியல. நான் வேணா இதுக்கும் சேர்த்து உன் காலில் விட்டேன். ஆல்ரெடி இந்த ரோட்டில் நிறைய சண்டை போட்டாச்சு, சண்டை போட்டதுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி என்ன ஒரு ஹக் பண்ணு போதும்.